ரகசியமாய் ஒரு காதல் காதல் மலர் 165. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப்டர் சம் டைம் ஆதி குளிச்சுட்டு வராரு. பார்வதி கபோர்டில் சேரீ தேடிட்டு இருக்கா. ஆதி வந்து பேக்கப் பண்ணுறாரு. பார்வதி ஜேக்காகிறான். வெக்கப்பட்டுக்கிட்டே ஸ்மைலோட, மாமா நான் ஃபங்க்ஷனுக்கு என்ன சேரீ கட்டட்டும், நீங்களே சொல்லுங்கன்னு சேரீலாம் காட்டுறான். ஆதி, இது எதுவுமே நல்லா இல்லை. பார்வதி, என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க, அப்போ நான் எதை கட்டிக்கேன்? ஆதி, என் கூட வாங்க அவளை அப்படியே திருப்பி வேக பொசிஷன்லேயே மிரர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. மிரர் முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குது. பார்வதி, என்ன மாமா இது? ஆதி, பிரித்து பார். பார்வதி எக்ஸைட்டடாக பாக்ஸை பிரிக்கிறான். அதுக்குள்ளே கிராண்டாக சாரி, அப்புறம் அதுக்கு மேட்சிங்காக அசசரிஸ்லாம் இருக்குது. பார்வதி சாரியை தொட்டு பார்த்து சந்தோஷப்படுறான். பார்வதி, எனக்கு தெரியாமல் இதெல்லாம் எப்போ மாமா வாங்கினீங்க? ஆதி, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, சாரி பிடிச்சிருக்கா அதை மட்டும் சொல். பார்வதி சந்தோஷமாக, ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஆதி அவள் சைடு நெக்கில் லிப்ஸால் வருட்டிக்கிட்டே, ஆனால் இந்த புடவையே நீ கட்டணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கே. பார்வதி, கண்டிஷனா? என்னம்மாம்மா அது? ஆதி, உன்னை நான் தான் ஃபுல்லாக ரெடி பண்ணுவேன். பார்வதி, அவ்வளோதானா? சரி. ஆதி, என்ன இவ்வளோ ஈஸியாக ஓகே சொல்லிட்டேன்? ஆதி இன்னும் டைட்டாக ஹக் பண்ணி, ரெடி பண்ணுறது தான், உனக்கு நான் தான் இந்த சாரியை கட்டி விடுவேன். பார்வதி ஷா, விளையாடாதீங்கம்மாம்மா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஃபங்க்ஷனுக்கு போக லேட் ஆகும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஆதி, ஓய் லேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியும், சாரி மட்டும்தான் கட்டுவேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ், ஓகேவா? பார்வதி வெக்கத்தோட இன்னும் தலையாடுறான். ஆதி ஸ்மைல். பார்வதி, ஆனாலும் உங்களை முழுசாக நம்ப முடியாதே மாமா, இதுக்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் பிளான் இருக்கா? ஆதி, என்ன பொண்டாட்டி, நீ இன்னைக்கு அந்த ஈவெண்ட்லேயே முக்கியமான ஆள், நீ தான். அங்கே எவ்வளோ பேர் வருவாங்க தெரியுமா, ப்ரெஸ் மீடியான்னு, அதான் உன்னை அழகாக ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், இது தப்பா? பார்வதி, எத்தனை பேர் வந்தாலும் அம்மா வரலைன்னா எனக்கு முழு சந்தோஷம் கிடைக்காது. அம்மா வருவாங்கல்ல மாமா? ஆதி, கண்டிப்பாக வருவாங்க, அம்மா வராமல் எப்படி? பார்வதி, அம்மா கையால் குத்து விளக்கு ஏற்றி வச்சு இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு மாமா. ஆதி, உன் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும், போதுமா? பார்வதி இன்னும் சந்தோஷமாக தலையாட்டுறான். ஆதி, சரி வானு சாரி கட்ட ரெடி பண்ணுறாரு. அகிலாரும் புருஷோத்தமன், அகிலா நீ இன்னும் கிளம்பலையா? அகிலா, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. புருஷோத்தமன், என்ன அகிலா நீ, இது எவ்வளோ முக்கியமான ஃபங்க்ஷன், பார்வதி முதல் தடவையாக ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கா, அதுக்கு நீ வரலன்னா எப்படி? அகிலா கோபமாக டிராஃபிக் சிக்னல் காட்டி, நான் தான் வரலன்னு சொன்னேன் இல்லை, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காம முதல்ல கிளம்புங்க. புருஷோத்தமன் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாமல் கீழே போகிறாரு. ஆதிரும் பார்வதி சேரீ கட்டி மேக்கப் போட்டு ரெடியாக தலை வாரிட்டுருக்கா. ஆதி பார்வதிக்கு மேட்சிங்காக ஷர்ட் பிளேசர் போட்டு ரெடி ஆகிறாரு. பார்வதி அசசரிஸ்லாம் போட போகிறான். ஆதி, பொண்டாட்டி என்னை ஏமாத்தலாம்னு பார்க்குறியா? இன்றைக்கி ஃபுல்லாக ஒன்று நான் தான் ரெடி பண்ணுவேன். உடனே வாங்கி நெக்லஸ் இயரிங்ஸ்லாம் போட்டு விடுறாரு. அப்புறம் கைக்கு பேங்கிள்ஸ் போடுறாரு. பார்வதி சந்தோஷமாக ஸ்மைலோட ஆதியவே பார்க்குறான். ஆதி அதை கவனித்து என்னென்னு கண்ணால் கேட்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தலையாட்டிட்டு மிரர் பக்கம் டர்ன் பண்ணுறான். ஆதி பார்வதி பேக்கில் இருந்து அந்த ஷோல்டர்ஸ் மேலே கை வச்சு மிரரில் வச்ச கண்ணு வாங்காமல் அவளே பார்க்குறாரு. பார்வதி லோ வாய்ஸில், என்னம்மாம்மா அப்படி பார்க்குறீங்க? ஆதி, சும்மா சொல்லக்கூடாது பொண்டாட்டி, இந்த சாரியில் செம்மையாக இருக்குன்னு அவள் ஷோல்டரில் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. பார்வதி வெக்கத்தில் ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறான். பார்வதி ரியாக்ஷனை மிரரில் பார்த்து ஸ்மைலோட டைட்டாக பேக்கப் பண்ணிக்கிறாரு. பார்வதி ஜெக்காகி ஐஸ் ஓப்பன் பண்ணி, விடுங்கம்மா. ஆதி அவள் சொல்கிறத காதில் வாங்காமல் அவள் ஷோல்டரில் இருந்து சைடு நெக் வர லிப்ஸால் விளையாடிக்கிட்டே வந்து டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஆதி கை மேலே கை வச்சு டைட்டாக ஹோல்ட் பண்ணி ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஆதி பார்வதியை அவர் பக்கமாக திருப்புறாரு.
பார்வதி எதுவும் சொல்ல முடியாமல் ஆதி கண்ணையே பார்க்குறான். ஆதி மெதுவாக அவன் கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி அவன் கண்ணையே பார்க்குறாரு. அப்படியே மெதுவாக பார்வதி லிப்ஸில் கிஸ் பண்ண கிட்ட போகிறாரு. பார்வதி சட்டன் ரியாலிட்டிக்கு வந்து ஆதியை பிடிச்சி தள்ளி விடுறான். பார்வதி, லேட்டாச்சு, கிளம்புற வழியே பாருங்கள் மாமா, அங்கே போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்க்கணும், மலேசியாவிலேருந்து கிளைண்ட்ஸ்லாம் வந்துடுவாங்க. ஆதி கடுப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியும், இவ்வளோ அழகாக உன்னை ரெடி பண்ணியிருக்கேன், ஒரு முத்தம் கூட கொடுக்க விட மாட்டேன்னு சொல்கிறியே, இதெல்லாம் நியாயமே இல்லை போ, நான் கோபமாக போகிறேன்னு போக பார்க்குறாரு. பார்வதிக்கு ஆதி சொல்கிறதுக்கிட்ட ஸ்மைல் பண்ணுறான். ஆதி கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். ஆதி பார்வதியை பார்க்காம மகத்தை திருப்பிக்கிட்டு இருக்காரு. பார்வதி ஆதிகிட்ட போய் அவர் கால் மேலே ஏறி நின்று ஹக் பண்ணிக்கிறான். ஆதி அவளை ஹக் பண்ணாமல் பார்க்காம அப்படியே நிற்கிறாரு. பார்வதி, மாமா எங்கே பாருங்கள், ஆதி கண்டுக்காத மாதிரி இருக்காரு. பார்வதி, மாமா உங்களன்னு அவர் கண்ணத்தை பிடிச்சி முகத்தை திருப்பி லிப்ஸில் கிஸ் பண்ணுறா. ஆறு ஷாக்கா பார்வதி ஹிப்பில் கை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. பார்வதி இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணுறா. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் டோர் நாக் ஆகுது. ஆதி பார்வதி ரியாலிட்டிக்கு வந்து விலகுறாங்க. பார்வதி வெக்கத்தை மறைச்சிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். ஐஸ்வர்யா நிற்கிறான். பார்வதியை பார்த்து ஷாக் ஆகுறான். பார்வதி, என்ன ஐஸ்வர்யாமா அப்படி பார்க்குறீங்க? ஐஸ்வர்யா, உன்னை ஈவெண்ட்டுக்கு நல்லா அழகாக ரெடி பண்ணலாம்னு வந்தேன், ஆனால் இங்கே பார்த்தா நீயே சூப்பராக ரெடியாகி இருக்க. பார்வதி வெக்கப்பட்டு ஸ்மைலோட ஆதி ரெடி பண்ணதெல்லாம் நினச்சி பார்க்குறான். ஐஸ்வர்யா, ஹலோ மேடம், உங்ககிட்ட தான் பேசுகிறேன், நீ என்ன ட்ரீமுக்கு போயிட்டியா? பார்வதி, ஆ, என்னம்மா சொன்னீங்க? ஐஸ்வர்யா, அது சரி, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேலை இருக்குது, நான் கீழே போகிறேன், சீக்கிரம் வந்துடுங்கன்னு போகிறான். பார்வதி வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ளே போகிறான். ஆஃப்டர் சம் டைம் ஆதி பார்வதி கிளம்பி கீழே வராங்க. புருஷோத்தமன், வனஜா, அருண், ஐஸ்வர்யா எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. அகிலா இல்லை. பார்வதி, அம்மா எங்கே மாமா? புருஷோத்தமன் சமாளிப்பா, அகிலாவுக்கு தலைவலின்னு ரெஸ்ட் எடுக்கிறான், நம்ம போலாம் வாங்க. பார்வதி முகம் வாடுது. ஆதிக்கு அகிலா வரணும்னு பார்வதி ஆசைப்பட்டது ஞாபகத்துக்கு வருது. ஆதி, நான் போய் அம்மாகிட்ட பேசிட்டு வரேன்னு மேலே போகிறாரு. அகிலா உட்காந்துருக்காங்க. ஆதி உள்ளே போகிறாரு. அகிலா ஆதியே வந்திருக்காருன்னு பூஜிக்கிட்டு பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு கண்டுக்காத மாதிரி உட்காந்துருக்காங்க. ஆதி, நான் அன்றைக்கி அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் இப்படி வரமாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குமா? பார்வதி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்கா, ஆனால் இது எதையுமே அவள் பெருசாக நினைக்கல. அவள் என்றைக்குமே எல்லாத்தையும் விட பெருசாக நினைக்கிறது உங்களை மட்டும்தாம்மா. ஆரம்பத்தில் பார்வதி அம்மா என்னை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு என் காதில் ஏற்றுக்க மறுத்தா, ஆனால் நான் அம்மா எனக்காக என் சந்தோஷத்துக்காக மனசு மாறி உன்னை ஏற்றுப்பாங்கன்னு நான் அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தேன். ஆனால் உங்கள் விஷயத்தில் என் நம்பிக்கை பொய்யாயிடுச்சு. ஒரு வேளை நான் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டா பார்வதி உங்கள் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு எந்த காரணமும் இருக்காதுன்னு சொன்னதால் வர தயங்குறீங்கன்னா, ஆதி கடவுள் அகிலாண்டேஸ்வரியாக நீங்கள் உங்கள் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் விட்டு கொடுத்து பார்வதி உங்கள் மருமகளாக ஏற்றுக்கிட்டு அங்கே வர வேணும். ஆனால் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மேன்ற முறையில் உங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட் லான்ச்சுக்கு வரலாமில்ல. அகிலா அமைதியாக இருக்காங்க. ஆதி, இதுக்கு மேலே உங்களை கட்டாயப்படுத்தி அங்கே வர வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைம்மா. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதே பண்ணுங்கள். நானும் பார்வதியும் உங்களை அங்கே எதிர்பார்த்து காத்துட்ருப்போம்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. அகிலா ஆதி பேசுனதெல்லாம் நினச்சி குழப்பத்தில் இருக்காங்க. ஹால், ஆதி, அம்மா வருவாங்க, நம்ம போகலாம். பார்வதி தயங்குறா. ஆதி, என் வார்த்தை மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா? பார்வதி, நிறையவே இருக்குமாம்மா. ஆதி, அப்போ வா நம்ம போகலாம், அம்மா பின்னாடியே வருவாங்க. எல்லோரும் கிளம்பி ஈவெண்ட் நடக்கிற ஹாலுக்கு வராங்க. மலேசியாவிலேருந்து கிளைண்ட்ஸ்லாம் வராங்க. பார்வதி எல்லோரையும் ரிசீவ் பண்ணுறாள். ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ண எல்லாம் ரெடி பண்ணி ஸ்டேஜில் உட்கார வைக்கிறாங்க. பார்வதி அகிலாவை எதிர்பார்த்து டென்ஷனாக என்ட்ரன்ஸை பார்த்துட்ருக்கான். ஆதி பார்வதியோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அகிலா வருவாங்களா மாட்டாங்களான்னு கன்ஃபியூஸ்டாக என்ட்ரன்ஸை பார்க்குறாரு. காதல் தொடரும்.
Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.